உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ளை, ஐயோ என்னங்க மாப்பிள்ளை, 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 அரவிந்த், ஐயோ கடவுளே. அரவிந்த், நான் வந்து நிக்கிறது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். பக்கத்துல வந்து நின்னா தெரியாதா? புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. தெரிஞ்சிட்டே வேலை பாக்குற மாதிரி இப்ப நடிக்கிறியா? ஏய் ராதிகா, நான் ஏன் நடிக்கணும்? நிஜமாவே நான் ஃபைல் தான் பாத்துட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன வேலை வெட்டி இல்லாம உங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன்னா? அது எனக்கு எப்படி தெரியும்? வேண்டாம் அரவிந்த், நீங்க பிளான் பண்ணி என்ன இன்சல்ட் பண்றீங்க. இந்த பார், நான் பாட்டுக்கு அமைதியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுல உன்னை இன்சல்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அரவிந்த், நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன மந்திரவாதியா? நீ எப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? பேசணும்னா பேசணும்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சிருக்கும்ல? அதுக்கு போய் சுத்தி வளைச்சு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ற? நீங்க என் லைஃபையே வேஸ்ட் பண்ண பாக்குறீங்க அரவிந்த். அதை விட இது ஒன்றும் மோசம் இல்லையே. செம்ம ஜாலியாக இருக்க போல ராதிகா, காமெடி எல்லாம் பண்ணி அசத்துற. நான் உன் லைஃபை வேஸ்ட் பண்ண பார்க்குறேனா? ஆமாம், என்னை இந்த நிலைமையில விட்டுட்டு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லை? என் கூட சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு உன் அக்கா வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்னை என் மாமியார் வீட்டில் வந்து உட்கார வச்சிருக்க, இது உனக்கு அசிங்கமா இல்லையா? ஆமா, எந்த உரிமையில நீ என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்ற? நீ எனக்கு புரியல. புரிய வைக்கதான் நான் வந்திருக்கேன். இது நீங்க கட்டின தாலி, என் வயிற்றுல இருக்கிறது உங்க புள்ள, சட்டப்படி இன்னும் நான் தான் உங்க பொண்டாட்டி. ஓ, சட்டம் சட்டம் உனக்கு சாதகமா இருக்குன்னு தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு, வர. இதான அந்த சட்டம் பாரு. வாங்கி பாரு. என்ன சட்டம்லாம் சரியா இருக்கா? இது அதேதான். அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போன்னு என்கிட்ட கொடுத்தியே, நான் கூட சைன் பண்ணி உன் மூஞ்சில விட்டெறிஞ்சு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு போனே, அதே டைவர்ஸ் பேப்பரோட காப்பி தான் இது. தப்பு பண்றீங்க அரவிந்த், பெரிய தப்பு பண்றீங்க. தப்பா? அப்படியா? அப்படின்னா இது தப்புன்னு தெரியுமா? தெரிஞ்சுதானே இத திரும்ப திரும்ப நீ செஞ்ச, இப்ப வந்து கதர்ற? ஓ, உனக்கு நடக்கும்போது கஷ்டமா இருக்கா? உங்க வீட்டுல எல்லாரும் சொல்றாங்களே, மாப்பிள்ள நீங்க ரொம்ப நல்லவர், தங்கமானவர், ராதிகாவுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு சொல்றாங்களே, இதுவும் நீ கேட்டதுதான். என் டார்லிங் கேட்டு நான் செய்யாம இருக்க முடியுமா? நான் கேட்டதுக்காக செய்யணும்னா நம்ம புருஷன் பொண்டாட்டி உறவை எப்போ முடிச்சிருக்கணும். நீ செய்யல,
ஆனா இப்போ இத ஏன் எதுக்காக யாருக்காக செய்யறேன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் உன்ன முட்டாள் இல்ல அரவிந்த். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம்? அதான் தெளிவா கேட்டி. ரஜினி பார்த்திபனுக்கு நீ இதுதான் செஞ்சன். இப்ப அவளுக்காக நீ என்ன பிரியணும்னு முடிவெடுக்கிற அளவுக்கு போயிட்டல. அக்கா கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறா, அக்கா பொண்ணு பாத்துட்டா அக்கா கல்யாணம் ஏற்பாடு பண்றான்னு சொல்றியே, அது அதெல்லாம் ஏன் அக்கா ரஜினின்னு சொல்லவே இல்லையா அரவிந்த்? ராதிகா ஏன் கத்துற? உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு டென்ஷன் ஆகுதா? ஆகட்டும், ஆனா நான் சொல்லாம விட மாட்டேன். இது எல்லாமே அவ பிளான் தானே? ஆனே என்ன தானே, கன்ஃபார்மா இதெல்லாம் அவ பிளான் தான். உன்ன மாதிரி நினைச்சா அவள அவ கூட பிறந்தவனு வெளியே சொல்லிட போற. சொன்னா எனக்கு தான் கேவலம். ராதிகா கத்தாதீங்கன்னு சொல்றேன்ல, காதல் கல்யாணம் புருஷன் பொண்டாட்டி குடும்பம் இதெல்லாம் இத பத்திலாம் என்ன தெரியும் அவளுக்கு? அவ அப்படியே வாழ்ந்து கிழிச்சிட்டா பாரு. ரஜினி ரஜினின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தவன் ஆளை விட்டா போதும்டா சாமின்னு அவளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக போறான். அவ உனக்கு லைஃப் கைடா? நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்க? அவளும் அவனை டைவர்ஸ் பண்ண போறதுக்கு ரெடியா தான் இருக்கா. உங்களுக்கு நிஜமாவே வேற பொண்ணுதான் பாத்திருக்காங்களா இல்ல பழைய லவ்வையே புதுசா? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அரவிந்த். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே செஞ்சதுக்கு தாண்டி இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் கல்யாண பத்திரிக்கையோட வந்து சொல்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.